ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சினிமா வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு 2.0 இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பதில் கொடுத்திருக்காரு. சங்கர் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கிற 2.0 திரைப்படம் துபாயில் இசை வெளியீட்டு விழா நடந்தது. ஃபுட்ஸ் பார்க்கில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. இதில் ஒட்டுமொத்த 2.0 படக்குழுவினரும் கலந்துகிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு மூன்று மொழிகளிலுமே இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் இசை வெளியிட்ட ஆர்ஜே பாலாஜியும், தெலுங்கு இசை வெளியிட்ட ராணா டகுபதியும் மற்றும் ஹிந்தி இசை வெளியிட்ட இயக்குனர் கரண் ஜோஹர் ஆகியோர் தொகுத்து வழங்கியிருக்காங்க. 2.0 இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசி முடிச்ச உடனே தொகுப்பாளர்கள் சில கேள்விகளை கேட்டாங்க. அவற்றுடைய தொகுப்பு தான் இது. இத்தனை கோடி ரசிகர்கள், எவ்வளவு அன்பு, உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் எவ்வளவு அன்பு, 40 வருட பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் பதில் சொல்றப்ப, இந்த 40 ஆண்டுகால சினிமா வாழ்க்கை எப்படி ஓடிச்சு அப்படின்னே தெரியல, எனக்கு ஏதோ 4-5 ஆண்டுகள் கடந்த மாதிரி தான் இருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஆண்டவனுடைய அருளும் மக்களுடைய அன்பும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா, 40 ஆண்டுகால சினிமா வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு, பணம், பெயர், புகழ் அனைத்துமே மத்தவங்க பாக்குறதுக்கு தான் ஓரளவுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அவை அனைத்துமே தொடக்க நாட்கள்ல மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுக்காது. அனைத்துமே இருக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்காது, இல்லாம இருக்கும் போது கஷ்டமா இருக்கும். இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் அப்படின்னு சொன்னாரு. மேலும் சொல்றப்ப, நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நல்லா இருந்தா கலைஞர்களை உற்சாகப்படுத்துங்க, சுமாரா இருந்தா கூட சமூக வலைதளங்களை உபயோகிச்சு மற்றவர்களுடைய மனதை நோகடிக்கும் வகையில கருத்துக்களை வெளியிட வேண்டாம் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து ராணா மற்றும் கரண் ஜோஹர் கேட்ட கேள்விகளுக்கும் பதிலளிச்சப்ப, தாய்மொழி, தாய்நாடு குறித்த பற்று எல்லாருக்குமே இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா, இளைய தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மறந்துட்டே வராங்க. எது எப்படி மாறினாலும் நம்மளுடைய வேர்களை மட்டும் மறக்கவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் ரசிச்சு வாழணும் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் வேற மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார். நல்ல பண்புகளை எடுத்துரைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இன்னும் செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.